நாணிகளிடம் வேண்டுகோள் கேட்கும் முறையை பற்றி பேசும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். காலையில் 10 நிமிஷம் உட்காந்து ஞாபக ஜபம் செய்யறான், விழுந்து வணக்கலாம், திருவள்ளு கேட்டான், நல்லெண்ணெய் ஊட்டி நெய்யை ஊட்டி திருவிழா கேட்டான், திருவிழுக்கில் ஆசான ராமலிங்க சாமியோ ராம மாணிக்கவாசனோ கலைக்கிறான், அந்த விளக்கு பார்த்து ஒரு 5 நிமிஷம் ஞாபகத்தை சொல்றோடு 1 நிமிஷம் ஞாபகத்தை சொல்கிறான், விழுந்து வணங்குறான், எப்படியா என்ன காப்பாற்றுப்பா என்னை காப்பாற்றுன்னு எஞ்சி கேட்குறான், இன்று முதல் என் உடல் பொருளாக எத்தனை உன் திருவடிக்கு சமர்ப்பிக்கிறேன், அடிமை ஏற்று அருள் செய்யணும்னு குத்துடுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னை குத்துடுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அடிமை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அடிமை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாயின் கடையனாகிய பாவி என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாயின் கடையனாகி என்னையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாயின் கடையனாகி என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாக்கு தெலும்பெறும்படி கேட்குறான். நல்ல பிள்ளை தொடர்பு வச்சிருக்கான், யாருகிட்ட பெரிய மனுஷன்கிட்ட கை வேண்டா தொடர்பு வச்சிருக்கான், அவன் பொருள்வெறியனையும் காமுகனிட்ட தொடர்பு வச்சிருக்கான், இல்லை காலை 4:30 to 6:00 விம்ம முகத்தத்தில் பெரியவருடன் தொடர்பு வச்சிருக்கான், முதுபெரு ஞானியரும் தொடர்பு வைத்திருக்கான், அவர் விழுந்து வணங்குறான், ஆசானை அழைக்கிறான், கேட்கிறான், கெஞ்சிறான், என்னை என்னையாக வறுமை இருக்குது, தாண்டம் ஆடுது, மனதில் லயப்படி இல்லையே, நான் என்ன செய்ய போகிறேன் பாவி, கொள்ளாத காமத்தால் தடுமாறுகிறேன், பல்வேறு பிரச்சனை தாங்க முடியலை, மன உருளப்படுதில் ஐயா, என்ன செய்வேன்னு சொல்லி கெஞ்சி கேட்குறான். இவன் கேட்க பெரியவர் தொடர்பு இருக்குது. அப்போ சொன்னார் வள்ளுவன், மன தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை துவாவோர்னா, சார்ந்த இனம் யாருன்னு கேட்டான், நீ யாரும் குடிகாரனோட பழகினா குடிப்பான், கஞ்சா அடிக்கிறவனோட பழக கஞ்சா அடிப்பான், காமுகோட பழகனா காமவெறியனாக இருப்பான், பொறாமல் உள்ளவனா பொறாமல் உள்ளவனாக இருப்பான், இவன் யாரோடு சாருகிறானோ அந்த கொனைக்கெடு வரும், அந்த என்ன அலைகள் இவனை பாதிக்கும், நாம் இப்போ நாம் தொடர்பு உள்ளவன், நம்ம யாரோட தொடர்பு கொள்கிறோம், தூய்மையின் சிகரம் அருளின் சிகரம் கருணை கடல், இறக்கத்தின் இறக்கத்துக்கே இருப்பிடமானவர்கள், தயவு உள்ளவர்கள், கருணை உள்ளவர்கள், அருள் உள்ளவர்கள், ஆற்றல் பொருந்தியவர்கள், எதையும் செய்யும் வல்லமை உள்ளவர்கள், ஐந்துலையும் செய்யும் ஆற்றல் உள்ளவர்கள், ஆக்கல் காத்தல் அழித்தல் எல்லாம் செய்வான், தன் அடியார்களுக்கு ஏதோ இடையூறு வந்தால் அதையும் தீர்த்து வைப்பான், எல்லா வல்லையும் உடைய ஆசானியிடம் தொடர்பு கொடுத்தான், மன தூய்மை செய் வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை துவா துவார்னாக்கா பட்டுக்கோட்டுன்னு அர்த்தம், செய்கிற காரியம் சிறப்பாக இருக்கும், என்னையா அவன் வீதத்தனமான காரியம் செய்கிறான், யா என்னையா காரணம், அவனாக செய்கிறான், அவன் மனம் மாசுபட்டுருக்கு, அவன் மனம் மாசுபட்டதுனால இனமான காரியம் செய்கிறான், ஏன்னா இவ்வளோ கொடுமையான காரியம் செய்கிறான், இன தொழில் செய்கிறான், சச்சாச்சா அசை அறுவறுப்பான செயல் செய்கிறான், அவனாக செய்கிறான், மனம் செய்து மன தூய்மை இல்லை, என்ன காரணம், சார்ந்தவன் சரியில்லை, பொல்லாத பொல்லாது கயவரோடு சார்ந்திருக்கான், கயவனை சார்ந்திருப்பதால் இந்த கொனைக்கெடு வரத்தான் செய்யும், புண்ணியவனை சார்ந்திருந்தால் வருமோ அந்த கொனைக்கெடு, அப்போது மன தூய்மை செய்வினை தூய்மை என என்பது செய்யக்கூடிய காரியங்கள், நல்ல செயல் செய்கிறான் நல்ல மனை இருக்கு, தீயல் செய்கிறான் வன்மனை இருக்கு, இப்போ இதுக்கு என்ன உபாயம், நல்ல மனம் வேண்டும், செயலில் தூய்மை இருக்கணும், சிந்தையில் தூய்மை இருக்க வேண்டும், செயலும் தூய்மை இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் தூய்மை இருக்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.